படிஜாத. பாரிஜாதம்ங்கிறதே வந்து ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் இல்லைங்களா. ஒரு அபூர்வமான பாரிஜாத பூக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அபூர்வமான ஒரு விஷயம். அப்போ அந்த யோகம் நம்மளுக்கு எத்தனை என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு தீர்த்து நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னா, ஒன்னாம் அதிபதி இங்க பாருங்க, லக்னாதிபதி வேற, ஒன்னாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி வேற. உங்களுக்கே தெரியும் லக்னத்துல இருந்து ஒன்னாம் அதிபதினா அவர் லக்னாதிபதி சரிங்களா. லக்னாதிபதியும் ஒன்னாம் அதிபதியும் ஒண்ணு, ரெண்டாம் அதிபதினா லக்னத்துக்கு ரெண்டு இல்லை, அது ராசிக்கு கிடையாது, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஒன்னாம் அதிபதி பதினொன்னில் ஆட்சி பெற்று சரிங்களா, ஒன்னாம் அதிபதிங்கிறது பதினொன்னில் இருந்து ஆட்சி பெறணும். இப்ப அது இப்ப நீங்க மேச லக்னம் அப்படின்னா உங்க லக்னாதிபதி என்னன்னு பாத்துக்கோங்க. இப்ப லக்னம் வந்து ரிஷப லக்னம்னா சுக்கர், இப்படி எந்த அதிபதி பதினொன்னில் இருந்து ஆட்சி பெறணும் அப்போ அந்த இடம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும் இல்லைங்களா. இப்ப நம்மளுக்கு எல்லா இடமும் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு வராது. லக்னாதிபதி ஒரு ஆட்சி பெறணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பதினொன்னாம் இடத்துல அந்த ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு வந்தால் மட்டும்தான். இப்ப விருச்சிக லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க, விருச்சிக லக்னத்துக்கு தான் பதினொன்னுல வந்து புதன் ஆட்சி பெறுவார். இப்படி ஒவ்வொன்றுக்கு ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புல இருந்தா இந்த யோகத்தை அழக அனுபவிச்சிருவாங்க. பதினொன்னுல இருந்தா அது ஆட்சி பெறணும், ஆட்சி பெற்று இருந்தா இந்த யோகம் கிடைக்கும். இந்த யோகத்தினால அவங்களுக்கு நல்ல தொழில் திறமை, தொழில் திறமை சாமர்த்தியம் உடையவர்கள் நல்ல தொழில் திறமை உடையவங்க சாமர்த்தியமானவங்க எந்த இடத்துலையும் தப்பிச்சு வந்துடுவாங்க, எதுலேயும் மாட்ட மாட்டாங்க. ஒரு சாமர்த்தியமா ஒரு விஷயத்த செய்வாங்க, அதுல இருந்து தப்பிச்சும் வந்துடுவாங்க. தொழில நல்ல திறமை உண்டு. ஒரு தொழில் எடுத்துக்கிட்டா அதுல நுண்ணிப்பா கவனிச்சு அதுல உள்ள சூட்சமங்கள் மூலியமா நல்ல திறம்பட செய்து சம்பாதிப்பாங்க, புரியுதுங்களா இந்த யோகத்துல. ஏன்னா இது ஒரு அதிசயமான ஒரு யோகம் மாதிரி இந்த பேரு. அப்ப இதுல அவங்க படிப்பறிவு ரொம்ப இருக்காது, ஆனா தொழில ரொம்ப முன்னேறுவாங்க. வாய் திறமை அதிகமா இருக்கும், சாமர்த்தியம்னாவே வாய் திறமை. அப்ப ஒரு பொருளை இவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அது வித்து கொடுத்துருவாங்க சரிங்களா. அடுத்தது திடீர்னு ஒரு தொழில், இப்ப அவங்க வந்து ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர் தொழிலும் பேர் புகழ் பெறுவார்கள். திடீர் தொழிலில் பேர் புகழ் பெறுவார்கள். சரி, இவங்க இன்னொருத்தருக்கு ஏதாவது செஞ்சா நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். இவர்கள் வந்து யாருக்காவது தொழில் செய்து கொடுத்தாலும் சரி, அவர்களுக்கு நன்றாக தொழில் நடக்கும், அவர்களும் பேர் புகழ் பெறுவார்கள். இவர்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சாமர்த்தியமாக செய்வாங்க, எதிரே மாட்ட மாட்டாங்க. மற்றவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அமைப்பும் அவங்க பார்த்து தான் செய்வாங்க. சும்மா நம்ம புத்தி சொல்கிறோம் எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறோம்னு செய்ய மாட்டாங்க. நல்ல ஒரு உத்தியோகம், ஒரு உத்வேகமாக அவங்க செயல்படுவாங்க. அப்ப இந்த செயல்பாடு என்ன, ஒன்னாம் அதிபதி பதினொன்னில் ஆட்சி பெற்றால் மட்டுமே இந்த அமைப்பு. இப்ப ஒன்னாம் அதிபதி பதினொன்னுல மட்டும் இருக்கு, ஆட்சி பெறலனா இந்த யோகம் கிடையாது சரிங்களா. சரி, இதற்கு வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்க்கை. அடுத்தபடியாக நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம், இதை கேள்விப்பட்டிருப்பீங்க.